ஹாய்வஸ் வாழ்நாளில் ஒரு முறை கூட கண்ணையே சிமிட்டாத உயிரினோ 2.5 வருஷம் வரைக்கும் உணவே சாப்பிடாம உயிர் வாழ்கிற உயிரினம்னே ரொம்பவே ஆச்சரியமான குணங்கள் உள்ள 7 உயிரினங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம முதல்ல பார்க்க போறது இன்ட்ரெஸ்டிங் கேமல். காட்டுக்கு ராஜா சிங்கம்ன்ற மாதிரி பாலைவனத்தோட ராஜா ஒட்டகம் தான். உங்க எல்லாருக்குமே பாலைவனத்துல அடிக்கடி மணல் புயல் வருங்கிறது தெரியும். மணல் புயல் அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருமா. மனிதர்கள்ல இருந்து எந்த விலங்குகளாலேயோ மணல் புயல்ல கண்ணை திறந்துட்டு நடக்கவே முடியாதான். ஆனா ஒட்டகங்கள் மட்டும் மணல் புயல்ல கண்ணை திறந்துட்டு அசால்ட்டா நடந்து போவாங்களாம். ஒட்டகங்களோட கண்கள்ல 2 லேயர்கள் இருக்குமா. ஒட்டகங்கள் பாலைவன பகுதியில நடக்கும் போது அதுங்க கண்கள் நார்மலா தான் இருக்குமா. அதுவே மணல் புயல் வந்துருச்சுன்னா அதுங்க கண்கள்ல உள்ள 2வது லேயரை ஓபன் பண்ணிட்டு மணல் புயல்ல சூப்பரா நடக்குங்களாம். அது மட்டும் இல்லாம ஒட்டகத்தோட மூக்கு பகுதி ரொம்பவே பிளெக்சிபிளா இருக்குமா. இதனால அந்த செதையை வச்சு மூக்கு துவாரத்தையும் மூடிக்குமா. இதனாலதான் ஒட்டகங்களால மணல் புயல்லையும் தெளிவா நடக்க முடியுதா. அடுத்தது தி ஸ்னேக். பாம்பை கண்டா படைய நடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள எத்தனை பேருக்கு பாம்பை பார்த்தா பயம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மனிதர்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 14,000 19,000 முறை அவங்க கண்களை சிமிட்டுவாங்களாம். ஆனா பாம்புகள் அதுங்களோட வாழ்நாள்ல ஒரு தடவை கூட கண்களை சிமிட்டவே சிமிட்டாதான். அடுத்தது டெரண்டுலா ஸ்பைடர். இந்த மாதிரியான பெரிய சிலந்திய பார்த்தாலே நம்மளாம் பயந்து ஓடிடுவோம். ஆனா இந்த சிலந்திகிட்ட ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. பொதுவா மனிதர்கள் உணவும் தண்ணியும் இல்லாம 8 to 21 நாட்கள் தான் உயிர் வாழுவாங்க. ஆனா இந்த டெரண்டுலா சிலந்தி உணவும் தண்ணியும் இல்லாம 2.5 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. ரொம்பவே ஆச்சரியமான சிலந்தியா இருக்குல்ல. அடுத்தது அமேசிங் டர்டில். பொதுவா ஆமைகள் ரொம்பவும் அமைதியான உயிரினம். ஆனா இந்த அமைதியான ஆமைகள் கிட்ட ரொம்பவும் வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஆமைகள் மூக்கால மட்டும்தான் சுவாசிக்குதுன்னு நினைப்போம். ஆனா இதுங்க நிலத்துல இருக்கும் போது மூக்கால சுவாசிக்குங்களா. அதுவே தண்ணிக்குள்ள நீந்தும் போது அதுங்களோட ஆசனவாய் மூலியமா தான் சுவாசிக்குமா. ரொம்பவே வித்தியாசமான ஆமைகளா இருக்குல்ல. அடுத்தது தி ஹியூமன்ஸ் கில்லர். நம்ம எல்லாருமே நிலத்துல வாழ்ற உயிரினத்திலேயே எது ரொம்ப ஆபத்தான உயிரினம்னு கேட்டா சிங்கம் புலி கரடிகளை தான் சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே எது ரொம்ப ஆபத்தான உயிரினம்னா இந்த சின்ன கொசு தான். உலகத்துல இந்த சின்ன கொசுக்களால மட்டுமே 1 வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்து போறாங்களா. 1 வருஷத்துக்கு இந்தியால மட்டுமே இந்த சின்ன கொசுக்கள் கடிச்சு டெங்கு மலேரியா நோயால 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்களா. இதுல நிறைய பேர் இறந்தும் போறாங்களா. இதனாலதான் இந்த சின்ன கொசுவை ஹியூமன் கில்லர்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்டோன் ஈட்டிங் க்ரோக்கடைல். முதலைகள் நீர்லயும் நிலத்திலயும் வாழ்ற உயிரினம். இதுங்க சின்ன மீன்கள் இருந்து பெரிய காட்டு மாடை கூட வேட்டையாடி சாப்பிடும். அந்த மாதிரி பெரிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா அந்த உணவை சீக்கிரமா செமிக்கணும்ன்றதுக்காக கூடவே 4-5 கற்களையும் சேர்த்து சாப்பிடுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஆபத்தான முதலைகளுக்கு பெரிய எதிரியே இந்த ஜாக்குவர்கள் தானா. ஏன்னா இந்த ஜாக்குவர்கள் தான் முதலைகளை அதிகமா வேட்டையாடி சாப்பிடுமா. இதனால இந்த முதலைகள் ஜாக்குவர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் சில நேரங்கள்ல நிறைய கற்களை சாப்பிட்டு அந்த கற்களோட வெயிட்லயே தண்ணிக்கு மேல வராம தண்ணி கடியிலேயே ஒளிஞ்சுக்குமா. அதுலயும் பெரிய முதலைகள் அதிகபட்சமா 1 கிலோ கற்களை கூட சாப்பிடுமா. ரொம்பவும் வித்தியாசமான முதலைகளா இருக்குல்ல. நம்ம கடைசியா பார்க்க போறது பிரில்லியன்ட் எலிபென்ட். யானைகள் ரொம்பவே அமைதியான விலங்கு. அதுங்க எப்பவுமே எந்த ஒரு விலங்குமே தொந்தரவே செய்யாது. அதுவே யானைகளுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அதுங்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. யானைகளுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அதுங்களோட டெஸ்ட்ராஸ்ட்ரம் லெவல் 60% அதிகமாயிருமா. இதனால மதம் பிடிச்ச யானை பாக்கிறது எல்லாத்தையுமே வெறித்தனமா தாக்க ஆரம்பிச்சிருமா. அந்த டைம்ல யாராலையுமே அந்த யானையை கட்டுப்படுத்தவே முடியாதான். அதுவே காட்டுல வாழ்ற யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அதோட ஜோடியான அதோட தும்பிக்கையால மதம் பிடிச்ச யானையோட தும்பிக்கையை இறுக்கி பிடிச்சு அந்த யானையை சமாதானப்படுத்திருமா. அதாவது மனிதர்கள் கோபமா இருக்கும் போது அவங்களை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு யானைக்கு மதம் பிடிக்கும் போது இன்னொரு யானை அதோட தந்தத்தை கட்டி பிடிச்சு அந்த மதம் பிடிச்ச யானையை சமாதானப்படுத்திருமா. இது மட்டும் இல்லாம யானைகளை ஏமாத்தவே முடியாதான். இந்த வீடியோல கூட பாருங்க, யானைகள் கூட்டத்தை ரகசியமா வீடியோ எடுக்கிறதுக்காக ஆமை மாதிரியும் பாறை மாதிரியும் கேமராவை செஞ்சு யானைகள் வர வழியில வச்சிருந்திருக்காங்க. பொதுவா மத்த விலங்குகள் இந்த மாதிரி ஸ்பை கேமராக்களை கண்டுபிடிக்காதாம். ஆனா யானைகள் மட்டும் இது உண்மையான ஆமையும் பாறையும் இல்லங்கறத கண்டுபிடிச்சு ரெண்டையுமே மிதிச்சு உடச்சு போட்டு போயிருச்சாம். ரொம்பவும் புத்திசாலியான யானைகளா இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.